அரசியல் தில்லுமுள்ளு எப்படி பொய்களை பரப்புவது என்பதெல்லாம் எப்படி திமுக பண்ணுவாங்க அப்படிங்கிறத ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று கற்றுக்கிட்டு இருபத்தி நாலில் அந்த பொய்களை வந்து சமாளிக்க தயாரான ஒரு வேட்பாளராக இன்னும் கொஞ்சம் பக்குவம் அதிகமாகிடுச்சு மாரன் குடும்பத்தோட கோட்டை திமுகவோட கோட்டை அத்தனை முறை ஜெயிச்சிருக்காங்க அவங்க அப்பாவே மூணு முறை ஜெயிச்சிருக்காரு இவர் மூணு முறை ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்களே சார் நான் இன்னாரோட மகன் என்னோடய மாமா என்ன இவர் என்னோடய என்னோடய கசின் ப்ரதர் இவர் அப்படிங்கிற முறையில் அந்த அடிப்படையில் வந்து ராஜா ராஜாவம்சவழி மாதிரி உங்களுக்கு சீட்டு கொடுக்கறதுலாம் நீங்கள் பலமான வேட்பாளராக கருத மாட்டாங்க இன்றைக்கி வந்து மக்களை அதை வந்து எதிர்பார்க்கவும் இல்லை திமுக வந்து இது அவங்களோட கோட்டையாக வைத்ததன் காரணமாக தான் மக்களோட வாழ்வாதாரம் முன்னேறாமல் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி குடிசையில் இருந்தவங்க இன்றையும் கூடுசையில் தான் இருக்காங்க அவங்க வாழ்க்கை தர மாறவில்லை என்ன தான் குட்டிகாரம் அடித்தாலும் திமுக வந்து பிரதமராக போக கிடையாது அவங்களால முடியும் செய்யாது நீங்கள் தமிழகத்தில் கொடுத்த சிஎம் போஸ்ட்டே உங்களால் ஒழுங்காக பார்த்துக்கிட்டு மக்களை முப்பத்தி மூணு மாசமாக வாட்டி வளர்த்துட்டு இருக்கீங்க காப்பாற்ற முடியல அவங்களுக்கு எதுவும் சரியாக செய்ய முடியல இதில் பிரதமர் கனவு பார்த்துலாம் நடக்காத விஷயம் அதிமுக வந்து பாஜக விட விளக்குனது வந்து உங்களுக்கு எப்படி பார்க்க பார்க்கணும் ப்ளஸ் வாக்கு சதவீதம் வந்து கண்டிப்பாக பாஜக உயரம்னு எதிர்பார்க்கப்படுது ஆனால் வந்து வெற்றி கிடைக்குமா அப்படின்றத ஒரு கொஸ்டின் மார்க்காகவே சொல்கிறாங்க ஜூன் நான்காம் தேதி தெரியும் பரபரப்பான தேர்தல் பிரச்சாரத்துக்கு மத்தியில் நம்மோடு பாஜக மத்திய சேன வேட்பாளர் வினோத் பி செல்வம் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க போட்டியிட வேட்பாளர்களே நீங்கள் தான் பாஜக இளைஞர் நினைக்கிறேன் எப்படி என்ன எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எப்படி இந்த டிக்கெட் கிடச்சது நினைக்கிறீங்க பல பேரும் போட்டி போய்ட்டுருப்பாங்க எப்படி டிக்கெட் கிடச்சிச்சுன்னா நான் பிஜேபியில் இருக்குன்னா டிக்கெட் கிடச்சிச்சு இதுவே திமுகலையோ இல்லை வேறு திராவிட கட்சிகள்லையோ காங்கிரஸ்லையோ இருந்திருந்தால் இவர் இன்னாரோட மகன் இவர் சொத்துப்பட்டியல் என்ன யார் யாருக்கு எவ்வளோ காசு கொடுப்பாரு அந்த அடிப்படையில் வந்து இவர் யாருக்கு டோர் திறந்தார் யாருக்கு பேகு தூக்குனார் பின்னாடி ஷால் யாருக்கு பொறுக்கினார்னு பார்த்து தான் அந்த சீட்டை கொடுப்பாங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட காலம் உழைப்பு என்பதன் மூலமாக பதவி உயர்வு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இதெல்லாமே கிடைக்கும் என்பது வந்து திரும்ப திரும்ப நிரூபிக்கக்கூடிய ஒரு இயக்கம் அது நீங்கள் நடந்து முடிந்த தேர்தலாம் கூட பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் ஆகட்டும் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து சிஎம் ஆக்கியிருக்காங்க காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி அழுது கொண்டு காரணமே அவங்க வந்து ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சிக்கிட்டு அதை விட்டு வெளியே வர்றதுக்கு தைரியம் இல்லாத ஒரு தலைமை இருந்தால் மாநிலத்தில் உள்ள தலைவர்கள் எல்லாமே வந்து டேர்ம்ஸ் டிக்டேட் பண்ணுவாங்க ஸோ அந்த மத்திய தலைமை வந்து ஒரு பலமான தலைமையே இல்லாத காரணத்தினால் அவங்கனால வந்து அந்த கண் கட்சி வந்து இன்றைக்கி கரைஞ்சு க கறந்து கொண்டு இருக்கிறது ஒன்றுமில்லாமல் போயிட்டுருக்காங்க பிஜேபி பொறுத்த வரைக்கும் உழைப்பின் மூலமாக யார் வேணால் உயரலாம் யாருக்கு வேணா சீட்டு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி அந்த ஒரு ரீசனுக்காக தான் எனக்கு வந்து பிஜேபியில் இன்றைக்கி போட்டிட வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் துணைமுகம் தொகுதியில் வந்து கண்டஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அப்போ இருக்க வினோத் பி சொல்வதுக்கும் இப்போ இருக்க வினோத் பி சொல்வதுக்கும் வித்தியாசம் என்ன இந்த இயர்ஸில் என்னென்ன மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து நிறைய கோல்மால்லாம் என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன் அரசியல் தில்லுமுள்ளு அரசியலில் வந்து எப்படி தேர்தலில் அரசியல் தேர்தல் தேர்தல் செல்லும் இல்லை தேர்தலில் எப்படி வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போயிட்டு மக்களை வந்து குழப்புவது எப்படி பொய்களை பரப்புவது என்பதெல்லாம் எப்படி திமுக பண்ணுவாங்க அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கற்றுக்கிட்டு இருபத்தி நாலில் அந்த பொய்களை வந்து சமாளிக்க தயாரான ஒரு வேட்பாளராக இன்னும் கொஞ்சம் பக்குவம் அதிகமாயிடுச்சு மெச்சூரிட்டி வந்ததுக்கு காரணம் இருபத்தி ஒன்றில் கன்டெஸ்ட் பண்ணது அதுவும் ஒரு கிரவுண்ட் லெவல் பொலிட்டிஷியன் என்று சொல்லக்கூடிய எதிர்த்து எழுத்து பொழுது அவரோட அந்த அரசியல் அனுபவத்தை எடுத்து நான் வந்து ஃபஸ்ட் டைமாக போட்டியிடும்போதே அவரோட அரசியல் அனுபவத்தை எடுத்து தான் நான் போட்டியிட்டேன் அப்படிங்கும்போது நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு அரசியலில் வந்து எப்படிலாம் நேர்த்து எப்படிலாம் கொண்டு போவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நான் போட்டியிடக்கூடிய எதிர வேட்பாளர் பார்த்திங்கன்னா அமைச்சர் சேகர்பாபு இல்லாமல் அவரை தனியாக போக கூட முடியாது நீங்கள் சேகர்பாபு மைனஸ் பாயிண்ட் தூய் நிக்க சொன்னா டெபாசிட் வாங்க மாட்டார் அவர் சொல்றீங்க சேகர்பாபு இல்லாம தயனதிமார் இந்த தேர்தலில் வந்து போட்டியிட வழியை வந்தார்ந்தால் டெபாசிட் கூட வாங்க மாட்டார் அவரை சொல்ல சொல்லுங்க தைரியம் இருந்தால் ஏன்னா நீங்கள் ஒதுக்குது இல்லைங்கண்ண நான் போய் ஃபைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வர சொல்லுங்க முடியாது அவர் அனுபவம் இருக்கிறதுனால தான் ஒரு டஃப் கான்டெஸ்ட்டாக போகுமே தவிர இல்லாமல் போனால் தயனதிமார் அவரு இந்த தொகுதியில் டெபாசிட் கூட வாங்க மாட்டார் இதுதான் உண்மை மாரன் குடும்பத்தோட கோட்டை திமுகவோட கோட்டை அத்தனை முறை ஜெயிச்சிருக்காங்க அவங்க அப்பாவே மூணு முறை ஜெயிச்சிருக்காரு இவர் மூணு முறை ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்களே சார் இருந்துட்டு போட்டுங்க உட்காந்து நான் தான் சொல்கிறேன் இவர் வந்து எனக்கு ஒரு இன்னொரு சேனலில் பேசும்போது நீங்கள் எப்படி ஒரு பலமான வேட்பாளர் எடுத்து நிற்கிறீங்கன்னு கேட்டாங்க பலமான வேட்பாளர்னால் இது யாரோட உங்கள் தகப்பனார் யார் என்பதை பார்த்து வர்றது பலமான வேட்பாளர் கிடையாது பலமான வேட்பாளர் என்பவர் மக்களோட மனதை வென்று மக்களுக்காக போராடி மக்களுக்கு தேவையானதை யார் பெற்றுக் கொடுத்து மக்கள் மனதில் நீங்காத இடம் யார் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் பலமான வேட்பாளர் நரேந்திர மோடி பலமான வேட்பாளர் அந்த மாதிரி இருக்கணும் அதை விட்டுட்டு நான் இன்னாரோட மகன் என்னோட மாமா என்ன இவர் என்னோட என்னோட கசின் ப்ரதர் இவர் அப்படிங்கிற முறையில் அந்த அடிப்படையில் வந்து ராஜா வழி மாதிரி உங்களுக்கு சீட்டு கொடுக்கறதுலாம் நீங்கள் பலமான வேட்பாளராக யாரும் கருத மாட்டாங்க இன்றைக்கி வந்து மக்களை அதை வந்து எதிர்பார்க்கவும் இல்லை திமுக வந்து இது அவங்களோட கோட்டையாக வைத்ததன் காரணமாக தான் மக்களோட வாழ்வாதாரம் முன்னேறாமல் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி குடிசையில் இருந்தவங்க இன்றைக்கும் குடிசையில் தான் இருக்காங்க அவங்க வாழ்க்கை தரம் மாறவில்லை திமுகவோட வட்ட செயலாளர்லாம் இன்னைக்கு இன்னோவாவில் போகிறாங்க ஆனால் அந்த வாக்களித்த மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அதே குடிசை வீட்டில் இன்னும் தேர்தல் வந்து ஐநூறுவா கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க தப்பு கிடையாது அவங்களுக்கு வந்து தேவை அந்த ஐநூறு ரூபாய்க்கே இன்னைக்கு அளவுக்கு தேவை இருக்குன்னா நீங்கள் அந்த மக்களை எந்த அளவுக்கு ஏழ்மையில் வச்சிட்ருப்பீங்க ஓட்டை விற்க விற்கிறீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு ஏழு மைல் இருந்தால் நீங்கள் ஓட்டை விற்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்காங்க அதை வந்து சரி செய்யாதது இன்னும் செய்யும் மூன்றரை முறை மரியாதைக்குரிய திரு முரசி எம்பியாக இருந்திருக்காங்க அண்ணன் தயாநிதி மாறன் மூணு முறை எம்பியாக இருந்திருக்காரு ஸோ முப்பது வருஷம் உங்கள் குடும்பம் எங்கள் எம்பியாக இருந்து இந்த மக்களை இன்னும் நீங்கள் ஏழு மீட்கவில்லை முன்னூறுக்கும் மேற்பட்ட குடிசை பகுதிகள் இன்னமும் இருக்குன்னா அப்போ இதோட உங்களோட போர் கவர்னன்ஸ் உங்களோட போர் போர் வெரி வெரி போர் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் காட்டுது இங்கே நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாபோட செல்வாக்கும் இருக்குது உதயநிதி செல்வாக்கும் இருக்குது அப்படிங்கிறேன் சேப்பாக்கம் தொகுதியில் ஸோ அந்த வகையில் வந்து இந்த இந்த காம்படிஷனை எப்படி வந்து சந்திக்க போகிறீங்க சேகர்பாபு பாபு சாலினோட செல்வாக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக சந்திச்சிட்ருக்கேன் நான் வந்து மக்களை நம்பி தான் இந்த கடத்தில் இறங்கியிருக்கேன் நரேந்திர மோடியோட மோடி கேரண்டியை நம்பி களத்தில் களத்தில் இறங்கியிருக்கேன் பாஜகவோட எதுவுமே எதிர்பார்க்காத களப்பணியாளர்களை நம்பி களத்தில் இறங்கியிருக்கேன் அதனால் எதிரில் யார் நிற்கிறா அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக பார்த்து அதுக்காக பயந்துட்டலாம் போகிற மூடில் கிடையாது இதான் தொகுதினு முடிவு பண்ணி இறங்கி களத்தில் இறங்கி இந்த மக்களோட அவர்களுடைய ஏழ்மையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் தொகுதி வளர வேண்டும் ஏழை மக்கள் மட்டும் கிடையாது செல்வந்திருந்த தொகுதி இருந்தால் கூட வாழ்வாதார அடிப்படைகளை வந்து பூர்த்தி செய்ய வேண்டும் எல்லாத்த விட முக்கியமாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நடக்கிறது வந்து கவுன்சில் எலெக்ஷன் கிடையாது பிரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷன் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனில் எந்த கட்சியோட வேட்பாளர் பிரதமராக வருவார் என்பதை சிந்தித்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்னதான் குட்டிக்காரன் அடித்தாலும் திமுக வந்து பிரதமராக போக கிடையாது அவங்களால முடியும் செய்யாது நீங்கள் தமிழகத்தில் கொடுத்த சிஎம் போஸ்ட்டே உங்களால் ஒழுங்காக பார்த்துக்கிட்டு மக்களை முப்பத்தி மூணு மாதமாக வாட்டி வதைச்சிட்டு இருக்கீங்க காப்பாற்ற முடியல உங்களுக்கு எதுவும் சரியாக செய்ய முடியல இதில் பிரதமர் கணவன் பார்த்தலாம் நடக்காத விஷயம் அப்படி இருக்கும் பொழுது இந்த முறை மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ஓகே பிரதமராக மூன்றாவது முறை நரேந்திர மோடி தான் வர அப்போ நரேந்திர மோடியின் கட்சியை சார்ந்தவர்கள் எம்பியாக நமக்கு இருக்கும் பொழுது அதிகப்படியான சலுகைகளை இந்த தொகுதிக்கு பெற்றுத்தந்து தொகுதி வளர்ச்சிக்கு கவனம் செலுத்துவார்கள் என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது துறைமுகம் ஆயிரம் சேப்பாக்கம் தொகுதியில் வந்து சிறுபான்மையர் வாக்கு வந்து கணிசமாக இருக்குது எழும்பூர் வந்து தனித்தொகுதியாக இருக்குது ஸோ வந்து இது எல்லாமே திமுக உறுதியாக உறுதியாக இந்த முறை சிறுபான்மையின மக்கள் ஏமாற மாட்டாங்க சிறுபான்மையின மக்களை தான் திமுக இருக்கையிலே அதிகமாக ஏமாற்றிருக்காங்க குறிப்பாக இஸ்லாமியர்களை கிறிஸ்துவர்களை வந்து தொடர்ச்சியாக பொய் வாக்குதை கொடுத்து எந்த எந்த விதத்தில் அவங்களோட வாழ்வை வாழ்க்கை தரத்தை வந்து இவங்க உயர்த்திட்டாங்க கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை தரத்தை இஸ்லாமியர் வாழ்க்கை தரத்தை எந்த விதத்தில் அவர் உயர்த்திட்டாங்க நரேந்திர மோடி ஆட்சி வந்த பிறகு மத்திய அரசாங்கத்தோட வேலை வாய்ப்புகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து சதவீதம் இஸ்லாமியர் வேலை வாய்ப்பில் இருக்காங்க கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்காங்க மூணு சதவீதமாக இருந்த அந்த எண்ணிக்கை இன்றைக்கி பத்து சதவீதமாக என்றால் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மைனாரிட்டிஸ்க்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அவர்கள் வளர வேண்டும் குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் படி படிப்பதற்கு வந்து அந்த மேன் படிப்பு படிப்பதற்கெல்லாம் வந்து நிறைய மானியங்கள் கொடுக்குறாங்க நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து இஸ்லாமிய பெண்களோட படிப்பு லிட்ரேசி ரேட் என்பது வெகு வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது முத்தலாக் என்கின்ற சட்டம் வந்து பல இஸ்லாமிய நாடுகளை தடை செய்யப்பட்ட சட்டம் அது வந்து இன்றைக்கி இன்னைக்கு இந்தியாவில் வந்து தடை செய்திருக்காங்க ஸோ இப்படி வந்து சிறுபான்மையினருக்கு நிறைய திட்டங்களை அள்ளி கொடுத்துக்கூடிய நபராக நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டு வருகிறார்கள் இவங்க வந்து கொடுத்ததுலாம் ஒரு லிப் சர்வீஸ் தான் வாய்ஜாலமாக நாங்கள் இருக்கோம் நாங்கள் இருக்கோம் நாங்கள் இருக்கோம் சொல்லி வரைக்கும் எதுவுமே நீங்கள் பண்ணலை எந்த நல்லதுமே நீங்கள் பண்ணலை அவங்கள வந்து ஒரு சமுதாயமாக அவர்களை வளர்த்து மேல் மேம்படுத்தவில்லை ஆகவே இந்த முறை சிறுபான்மையெல்லாம் அப்படிங்க நினைக்கிற மாதிரி போய் மொத்தமாக பல்காலம் ஓட்டலாம் திமுக போட போகிறது கிடையாது இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மாற்றம் அரசியல் ஏற்பட போகிறது அனலிட்டிக்லாம் பார்த்தோம் அப்படின்னா சார் கடந்த முறை மூணு லட்சம் ஆக்கூடிய தனி மரம் ஜெயிக்கிறாரு அப்போ வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்குது ஸோ அப்படி இருக்கப்போ அதிமுக வேறு உங்கள் கூட்டணியில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஸோ அது எப்படி அந்த இரண்டாயிரத்தி தேர்தல் வந்து கம்பேர் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் என்பது வந்து பொய்களை கட்டவெழுத்து நடத்தப்பட்ட ஒரு தேர்தல் ஆன்டி மோடி நிறைய டீவ் ஒன்று வந்து திமுக வந்து ஊடகம் மூலமாக செட் பண்ணாங்க அந்த தேர்தலில் வந்து நிறைய ஆன்டி இன்கம்பன்சியும் அதிமுக மாதிரி இருந்துச்சு பல சவால்கள் நிறைந்த தேர்தலாக அமைந்தது அதிமுக அவங்க ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு அவங்களோட கவனத்தை ஃபுல்லாக அந்த பதினோரு எம்எல்ஏ தொகுதியில் தான் செலுத்துனாங்களே தவிர இருபது எம்எல்ஏ தொழில் செலுத்தினாங்க தவிர இதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டலை எம்பி எலெக்ஷனில் பட் இந்த முறை வந்து சுச்சுவேஷன் வேறு அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியாக திமுக இருக்கும் பொழுது அவரோட தோரணையே வேற மாதிரி இருந்துச்சு இப்போ மு முப்பத்தி மூணு மாதம் ஆளுங்கட்சியை இருந்துட்டாங்க சாயம் வெளுத்துருச்சு உண்மையை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க இங்கே உள்ள ஒன்றும் கிடையாது இது

எப்படி பெரிய பஸ்ஸாக பார்க்குறாங்க பெரிய ப்ளஸ் ஒரு பெரிய பேக்கேஜ் அதுங்க பெரிய ஆன்டி இன்கி பெரிய பேகேஜ் அது இல்லாமல் இன்னைக்கு வந்து போகும்போது போகும்பொழுது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது கடந்த முறை வந்து மக்களின் மையமும் ஒரு லட்சம் வாக்கெட்டாக வாங்கியிருந்தாங்க ஸோ அவங்களும் ஒரு லட்சம் ஓட்டும் அப்படியே முழுக்க முழுக்க பாஜக வர போகின்ற ஓட்டு சென்ற முறை வந்து தேர்ட் அவங்க தான் இருந்தாங்க அதனால வாக்களிச்சாங்க இப்போ அவங்க தேர்ட் ஆல்டர்னேட் கிடையாது அவங்க ஷேடோ ஆஃப் டிஎம்கே வெறும் பி டீம் தான் அவர் வந்து கமல்ஹாசனுக்குன்னு சொல்லி தனியாக ஒன்றும் சுயசுந்தனையும் கிடையாது ஒரு செல்ஃப் மேட் பார்ட்டியும் கிடையாது இது ஆர்டிஃபிஷியலி இன்ஸ்டல்டு பார்ட்டி பை டிஎம்கே அப்படிங்கிறது ரொம்ப நாள் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அது உண்மை வெளியே வந்துருச்சு நான் டார்ச் ஸ்டேட்டை வச்சு வெளிச்சடிச்சு அடித்து நான் இருட்ட நீக்க போகிறேன் வந்தவர் இன்றைக்கி வந்து உள்ள பேட்டரி இல்லை போல இருக்கு இன்றைக்கி திமுகவோட கூட்டணி வச்சா சுற்றிட்டு இருக்கார் தொகுதியில் போகிறப்ப எப்படி சார் இருக்குது மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு அமோகமாக இருக்குது எதிர்பார்த்தத விட மூணு மடங்கு நான்கு மடங்கு பயங்கரமான வரவேற்பு மக்கள் கூப்பிட்டு பேசுகிறாங்க நாங்கள் அவளை வந்து ஒரு வேளை பார்க்க கூப்பிட்டு பேசி எங்கள் ஆதரவு நரேந்திர மோடிக்கு தான் என்பதை தெளிவாக கூறிக்கொண்டு வருகிறார் அதேமாதிரி பல இடங்களில் வந்து தயனிதிமாறன் அவர்களை உள்ளே அனுமதிப்பதே கிடையாது பல இடங்களில் கேள்வி கேட்கறாங்க அந்த வருஷமாக எட்டி பார்க்கவே இல்லை தொகுதி பக்கம் எட்டி பார்க்கல இப்போ ஓட்டுன்னு ஓட்டு எலெக்ஷன் ஒன்று ஓடோடி வர்றார் இந்த ஓடோடி வந்த தயனதிமாறன் மக்கள் கொரோனாவில் கொத்து கொத்தாக சாகும்போது காணோம் காணும் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகும்போது காணும் பாது இல்லாமல் குழந்தைங்க அளும் போது காணும் சோறுலாம் மக்கள் தவித்த போது காணும் இப்போ தான் வந்துட்டுருக்காரு அதனால் அதெல்லாம் கொஞ்சம் மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க இப்போ எலும்பூர் அயல் நிலையத்துக்கு இணையாக வந்து சென்ட்ரல் இயலையத்தையும் வந்து புதுப்பிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்குது அது தாண்டி வந்து கொத்தவாள் சாவடி பாரிமுனை பாண்டி பாண்டிபஜார் போன்ற நெருக்கடி நிறைந்த நிறைந்த பகுதிகளை வந்து சரி செய்யணுன்ற கோரிக்கை இருக்குது அது மலை வெளத்தில் ஒவ்வொரு தடவையும் பாதிக்கப்படுது அந்த குற்றச்சாட்டு இதெல்லாம் ஒரு ஒரு எம்பியாக செய்ய வேண்டிய வேலைகள் தாங்க இதெல்லாம் மக்கள் எதிர்பார்ப்ப தப்பு கிடையாது எஸ் எம்பி என்ன பண்ணியிருக்கீங்க எத்தனை தான் இருக்கா நீங்கள் பேசியிருக்கீங்க பார்லிமெண்ட்டில் இப்போ நீங்கள் சொன்ன இஷ்யூஸ் எல்லாம் எத்தனை முறை இல்லை பார்லிமெண்ட் இதெல்லாம் பேசி என்ன பண்ணிட்டீங்க என்ன சொல்யூஷன் எடுத்து வந்திருக்கீங்க பார்க்கிங் இடிக்கிற க டெக்னாலஜி வந்திருக்கு எத்தனையோ இடங்களில் வந்து உருவாக்கலாம் ஈஸியாக டிராஃபிக் கண்டிஷனை குறைக்கலாம் நீங்கள் சொல்லக்கூடிய தங்க சாலையை வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷாப்பிங் ஸ்ட்ரீட் இந்த கண்ட்ரியை உலகத்திலே ஒன் ஆஃப் பெஸ்ட்டாக மாற்றலாம் எவ்வளோ வாய்ப்புகள் உருவாக்க முடியும் ஸ்மார்ட் சிட்டியில் ஆயிரக்கணக்கான கோடி பணம் இருக்கா எடுத்துகிட்டு வரலாம் பார்க்ஸ் டெவலப் பண்ணலாம் சேட்பட் ஈகோ பார்க் அவ்வளவு மோசமான சூழ்நிலை இருக்குது இதெல்லாம் சரி செய்யுது சைக்ளிங் ட்ராக்ஸ் எடுத்து வரலேருந்து ஃப்ளைட் கனெக்டிவிட்டி சென்னை இன்க்ரீஸ் பண்ணுறது ரயில் கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாத்தை விட இப்போ தேவை வந்து நாட்டுக்கு வலிமையான ஒரு ஒரு பிரதமர் இன்றைக்கி வந்து ஏமானில் குண்டு வெடிச்சாலோ உக்ரைனில் போர் நடந்தாலும் உள்ள இந்தியர்களை பத்தி பத்திரமாக மீட்டு கொண்டு வரக்கூடிய சக்தி வாய்ந்த பிரதமர் தேவைக்கு சைனா காரனை பற்றியும் பாகிஸ்தான் காரனை பற்றியும் ஒரு பிரதமர் வந்து பலமாக இருக்கிறார் கச்சத்தீவை மீட்க முடியும் என்றால் நரேந்திர மோடி மட்டும்தான் முடியும் இந்த அளவுக்கு நம்ம ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தலைவர் பொருளாதாரத்தில் வந்து இந்திய ஐந்தாம் இடத்துக்கு வந்துட்டோம் மூன்றாம் இடத்துக்கு போக போகிறோம் மிக விரைவில் படிப்பு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நியூ எஜுகேஷன் பாலிசி பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கு மும்மொழி கொள்கையை வந்து எடுத்திருக்கோம் மூணு மொழி மக்கள் படிக்க போகிறாங்க குறிப்பாக தாய்மொழி தமிழில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி

அண்ணாமலை அவர்கள் வந்து கோயிலை போட்டிடுறாங்க ஸோ அதனால் வந்து முழுக்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியல தமிழ்நாடு முழுக்க மற்ற வேட்பாளர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பிரச்சாரத்துக்கு வர முடியல அப்படின்னு ஒரு அசௌகரியம் இருக்கிறதா பார்க்கப்படுது அது வந்து ஒரு டிஸ்டேஜாக பார்க்குறீங்களா எப்படி பார்க்குறீங்க நிச்சயமாக அவர் வந்து அவருக்குன்னு இன்றைக்கி ஒரு பெரிய ஃபேன் பேஸ் மாஸ் ஆக்டர்ஸ் மாதிரி அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அவர் இன்னும் அதிகப்படியான நேரம் கொடுக்கும்போது எங்களுக்குலாம் வெற்றி வாய்ப்பு அதிகமாக போகிறது ஆனால் இன்னைக்கு இந்த இரண்டு திராவிட கட்சிகளுமே ஒன்று அணிந்து கூட்டணி போட்டு இன்றைக்கி அவரை தோற்கடிக்க வேண்டும் என்று பார்க்கிறார் ஆனால் அவரோட வெற்றி எங்களுக்கு முக்கியம் அவர் வென்று பாராட்டம் சென்றால் நிச்சயமாக அவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்கும் என்பதனால் அவர் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் பார்த்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் வாக்கு சதவீதம் வந்து கண்டிப்பாக பாஜக உயரம்னு எதிர்பார்க்கப்படுது ஆனால் வந்து வெற்றி கிடைக்குமா அப்படின்றத ஒரு கொஸ்டின் மார்க்காகவே சொல்கிறாங்க ஜூன் நான்காம் தேதி தெரியும்ல வெயிட் பண்ணுவோம் ஓகே அண்ணாமலை அவர்கள் வந்து ஒருவேளை தோத்தா வந்து அது ஒரு பெரிய செட்பேக் ஆகிடும் பாஜகோட வாக்கு சதவீதம் கூடனா கூட அது ஒரு அவப்பெயர் ஆகிடும் அப்படிங்கிறாங்க நீங்க அரசியல சொல்லவே முடியாதுங்க அது டெபாசிட் ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து திமுக எத்தனை டெபாசிட் வாங்குறாங்க ஆர்கே நகர்ல உள்ள இடைத்தேர்தலில் டெபாசிட்டிங்க வாங்குறாங்க எத்தனையோங்களில் திமுக டெபாசிட் வந்து இந்த கதையெல்லாம் பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எதிர்கட்சி ஸ்டேட்டஸே இழந்த கட்சி திமுக இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியே இல்லையா அதனால அதெல்லாம் வந்து இரண்டு நாட்களுக்கு மீடியா ஊடகங்களில் பேசுவாங்க மூணாவது நாள் அவன் வேலை பார்க்க போயிடுவான் இவன் திருப்பி தலைவராகி உட்கார்ந்த தலைவரை பார்க்க போயிடுவார் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது மலைவளத்துக்கு வந்து பிரதமர் ஒரு ரூபா கூட கொடுக்கல அப்படின்னு திமுக பிரச்சாரம் பண்றாங்க அதை எப்படி சமாளிக்கிறேன் நீங்க திமுக தரக்கூடிய ஐயாயிரத்தி ஆறாயிரம் ரூபாய் இல்லை ஐயாயிரத்தி ரூபாய் மத்திய அரசாங்கம் வாங்கின பணம் எட்டு லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கீங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு திட்டத்துக்கும் நீங்க மத்திய அரசாங்கத்தில் கடன் வாங்கி தான் நடத்திட்டு இருக்கீங்க ஒவ்வொரு ரூபாயும் மத்திய அரசாங்கம் தரக்கூடிய பணம் கொடுக்கக்கூடிய ரேஷன் அரிசியில் இருபத்தி ஒம்பது ரூபா மத்திய அரசாங்கம் தராங்க நீங்கள் வரும் மஞ்சள் பையன் மட்டும் கொடுத்துட்டு நாங்கள் கொடுக்குற அரிசியில் ஸ்டிக்கர் போட்டு விளம்பரம் இருக்கீங்க இப்படிப்பட்ட அரசாங்கம் அரசாங்கம் நீங்கள் மத்திய அரசாங்கத்தை பற்றி குறை கூறுவதற்கு உங்களுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது அள்ளி கொடுக்கக்கூடிய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மக்களுக்கு கிள்ளிக்கூடிய அரசாங்கம் தீவங்குகிற அரசாங்கம் அஞ்சு ரூபா பண்ண டெண்டர் போட்டு ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க அப்படி பொழுது நீங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தை பாஜகவை நரேந்திர மோடி குறை கூறவே முடியாது மத்திய சென்னை மக்களுக்கு நீங்கள் நேரடியாக சொல்ல வரும்போது நேர்மையாக வாக்களியங்கள் சிந்தித்து வாக்களியங்கள் நடைபெறப் போகின்றது பிரதமருக்கான தேர்தல் நமக்கு நாட்டுக்கு தேவை வலிமையான ஒரு பிரதமர் நம்ம தான் அப்போ தான் நம்ம வீட்டில் நிம்மதியாக நைட்டு படுத்து தூங்க முடியும் என்றால் நம்மளுக்கு ஒரு வலிமையான பிரதமர் தேவை உங்கள் ஓட்டை வீணாக்காதீங்க ஏன்னா போகிறது நரேந்திர மோடி நரேந்திர மோடி கட்சியை சார்ந்த எம்பிக்கள் வரும் பொழுது அதிகப்படியான சலுகைகள் மக்களுக்கு கிடைக்கும் ஏழுமையிலேருந்து உங்களை மீட்டெடுத்து தன்மானமான சுயமரியாதையான வாழ்க்கையை தேடித்தர வேண்டியது எங்கள் லட்சியம் அதை விட முக்கியமாக ட்ரக் ஃப்ரீ சென்னை அதாவது போதை இல்லாத சென்னை உருவாக்கும் என்கின்ற சபதம் எடுத்திருக்கிறோம் இது தனிநபராக யாரும் செய்ய முடியாது ஆனால் அனைவரும் ஒன்று கூடி இளைஞர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு ட்ரக் ஃப்ரீ சென்னையை உருவாக்கப் போகிறோம் வரும் காலத்திலே இளைஞர்கள் வந்து விளையாட்டுத்துறையிலே சிறந்து விளங்குவதற்காக பல திட்டங்களை கையில் எடுத்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு வார்டுலேயும் சென்னை ஏதாவது மத்திய இருக்கக்கூடிய முப்பத்தி ஒம்போது வார்டில் ஒவ்வொரு வார்டிலையும் பிளே கிரவுண்ட்ஸ் பார்க்ஸில் எடுத்துகிட்டு வந்து மக்களோட வாழ்வாதாரம் தரத்தை உயர்த்தி நவோதியா பள்ளிக்கூடம் கொண்டு வந்து ஏழைகள் படிப்பதற்கு வசதிகளை செய்து கூட கொடுத்து மீனவர்களுக்கு ஐஸ்கோல் எடுத்து வந்து அவர்களுக்கு நவீன கருவிகள் கொடுத்து இந்த புயல் மீன் பிடிக்க போனாங்கன்னா பத்திரமாக கரை செய்வதை உறுதி செய்து சமுதாய கூடங்கள் அமைத்து உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தி நிம்மதியும் சந்தோஷமும் பெருக வேண்டும் அதற்காக வாக்களியுங்கள் கட்டாயமாக வாக்களியுங்கள் காசு வாங்காமல் வாக்களியுங்கள் மிக முக்கியமாக தேர்தல் நாள் என்பது விடுமுறை நாள் கிடையாது வாக்களிப்பதன் வாக்களிப்பதன் உரிமை அதை அனைவரும் செய்ய வேண்டும் என்று உங்களுடைய பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர்